வைரக்கல், அதாவது டைமண்ட்ஸ் என்றாலே மிகவும் ஒரு விலைமதிக்க முடியாத காஸ்ட்லியான ஒரு விஷயம் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதே வைரக்கல்லை ஃப்ரீயாக ஒரு இடத்தில் எனக்கு எடுக்க தெரியும், அந்த இடம் எது என்பதை நீங்களும் அறிய விரும்பினால் இன்றைய சாய்னிரோ ஷோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கத்தான் வேணும். இன்றைய சாய்னிரோ ஷோவுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். இது எங்கடா ஃப்ரீயாக வைரக்கல் கிடைக்குது என்று தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. நீங்கள் என்னதான் தலைவலா நின்றாலும் நமது பூமியில் நீங்கள் ஒருபோதுமே ஃப்ரீயாக வைரக்கல் எடுக்க போவதில்லை. அப்படி நீங்கள் ஃப்ரீயாக ஒரு வைரக்கல்லை கண்டுபிடித்தாலும் அது லூசி என்று அழைக்கப்படும் வைரக்கல் போன்று ஒரு நாளுமே இருக்க போவதில்லை. இது யாரடா லூசி என்று தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. லூசி என்பது வேறு யாருமே இல்லை, பிபிஎம் 37093 என்று அழைக்கப்படும் ஒரு வெண்குறுமீன் தான். வெண்குறுமீன் என்றால் என்ன என்று தான் கேட்குறீங்க. வெண்குறுமீன் என்பது வேறு ஒன்றுமே இல்லை, விண்வெளியில் இருக்கும் நட்சத்திரங்கள் இருக்குது. அப்படி ஒரு நட்சத்திரம் தனது இறுதி காலகட்டத்தை அடைந்தவுடன் அதை நாம் வெண்குறுமீன் என்று அழைக்கின்றோம். இதுபோன்றுதான் லூசியும் கூட தனது இறுதி காலத்தை அடைந்த ஒரு நட்சத்திரமாகும். ஆனால் இந்த லூசியில் மட்டும் ஒரு விசேஷம் இருக்கின்றது. அதாவது மற்ற வெண்குறுமீன்கள் போல் இந்த லூசி அமைக்கப்படவில்லை. குறிப்பாக அதனது கரு இருக்கின்றது, அது ஒரு மாபெரும் வைரக்கல்லாக அமைந்திருக்கின்றது. அதுவும் சும்மா வைரம் இல்லை, சுமார் 4000 கிலோமீட்டர் விட்டத்தை கொண்ட வைரக்கல்லாகும் அது. எனவே நம்ம கற்பனையே பண்ண முடிய இயலாத ஒரு அளவை அந்த வைரக்கல் கொண்டிருக்கின்றது. சரி, இது எல்லாமே ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். பொதுவாக நாம் வைரக்கல்லை பற்றி பேசும்போது இந்த வைரக்கல்லுக்கு இவ்வளவு கரட் இருக்கின்றது அல்லது அந்த வைரக்கல்லுக்கு அவ்வளவு கரட் இருக்கின்றது என்று சொல்வதை நீங்கள் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போன்று இந்த லூசிக்கு எவ்வளவு கரட் இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரிய விருப்பமா? அப்படி என்றால் நீங்கள் ஒரு ஒன்றை எடுத்துவிட்டு அதுக்கு பக்கத்தில் 34 சைஃபர்களை போட்ட பிறகு வரும் ஒரு நம்பர் இருக்குது, அவ்வளவு கரட்டை இந்த லூசி கொண்டிருக்கின்றது. பொதுவாக ஒரு கரட் 0.2 கிராமை கொண்டிருக்கும். அப்படி என்றால் இந்த லூசியின் நிறை ஒரு 2க்கு பக்கத்தில் 30 சைஃபர்கள் வந்த பிறகு இருக்கும் ஒரு நம்பர் இருக்குது, அவ்வளவு கிலோகிராமை இந்த லூசி கொண்டிருக்கின்றது. கேட்கவே தலை சுத்தவில்லையா? சரி, இவ்வளோ ஒரு பெரிய வைரக்கல் விண்வெளியில் உள்ளது என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த வைரக்கல்லை நீங்கள் ஃப்ரீயாக போய் எடுக்கலாம் என்பதும் ஒரு நல்ல விஷயம்தான். இருந்தாலும் இதில் ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இருக்கிறது. அது என்ன சிக்கல் என்றால், பூமிக்கும் அந்த லூசிக்கும் இடையிலே சுமார் 50 ஒளி ஆண்டுகள் தூரம் இருக்கின்றது. இது என்னடா 50 ஒளி ஆண்டு தானே, இது பெரிய தூரம் இல்லை என்று நீங்கள் நினைத்தால், இந்த 50 ஒளி ஆண்டை நான் இப்பொழுது கிலோமீட்டரில் சொல்கிறேன். 50 ஒளியாண்டு என்பது 5 கோடி கிலோமீட்டர்களுக்கு சமம். அதாவது ஒரு 5க்கு பக்கத்தில் 14 சைஃபர்கள் போட்ட பின்பு வரும் ஒரு நம்பர் இருக்கின்றது, அவ்வளவு கிலோமீட்டர்கள் தான் நமது பூமிக்கும் லூசிக்கும் இடையிலே இருக்கும் தூரமாகும். எனவே லூசிக்கு போய் நாம் வைரம் எடுப்பது என்பது தற்போது இயலாத ஒரு விஷயம்தான். சரி, இதுதான் இன்றைய சாய்னிரோ ஷோ. என்னடா கை கட்டியது கடைசியில் வாய்க்கட்டலை என்று நீங்கள் யோசிக்கலாம். இருந்தாலும் இன்றைய சாய்னிரோ ஷோ பற்றிய உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதிவிடுங்க, அல்லது எனக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் உங்கள் கருத்தை தாராளமாக அனுப்பி வைங்க. அது மட்டுமில்லை, எனது சாய்னிரோ ஷோவை நீங்கள் தொடர்ந்தும் தவறாமல் பார்க்க விரும்பினால் கட்டாயம் எனது யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சரி நண்பர்களே, உங்கள் அனைவரையும் அடுத்த ஒரு சாய்னிரோ ஷோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்னிரோஷ்.